ஒரு சம்பவம் சொன்னா நீ உள்ள உள்ள மட்டும் பாப்ப. ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் டம்முன்ச்சு இந்த கேமரா எவ்வளவு கூட பத்தியா என்ன பண்றது ஆசை யார விட்டது. உலகளாவிய தமிழகங்களுக்கு இனிய வணக்கம். எங்கே உட்காந்து பார்த்தீங்களா, கார் உள்ள உட்காந்து புயல்ல கார் உள்ள இன்னைக்கு கொடுத்தணும். இன்னைக்கு இங்கே தான் கொடுத்தணும். நைட்டு காலையிலேருந்து வீட்டு உள்ளே கிடமா செம போர். ரெண்டாவது எனக்கு நல்ல மழையில் கார் உள்ள அந்த சவுண்டோட என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் அலைவோம். எங்களை பார்த்தோன்னா மழை ஓடுது. சரி இப்போ தான் புயல்னு வந்துடுச்சு, இதை பயன்படுத்திக்கலாம், சரியான இதில் தான் நமக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது உள்ள சமையல் பண்ண போகிறோம். தக்காளி தொக்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன், ஜாலியாக சாப்பிட்டு இங்கேயே தூங்க போகிறோம். நைட்டு இன்றைக்கி இந்த புயல் கடக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். தூங்குறதுக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அதையும் காமிக்கிறோம். எங்கேயெல்லாம் சுற்றலை, வீட்டுக்கு வெளியே தான் காரை நிற்க வச்சுருக்கோம். உள்ளே நாங்கள் இருக்க போகிறோம் அவ்வளோதான். உள்ளே இருந்து இந்த மழை சவுண்டு கடக்கிற சவுண்டு வருது இல்லை, அதெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். மற்றபடி வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால தான் வீட்டு முன்னாடியே காரை அழகாக நிற்க வச்சு, மரம் இல்லாத பிளைனான இடத்துல வண்டியை நிற்க வச்சு இங்கே உள்ளே வந்துட்டோம் நாங்கள். 10:24 ஆயிடுச்சா, 10:30 ஆயிடுச்சு. ஓகே வா ஆரம்பிக்கலாம். நம்ம கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு கொக்கோவும் வந்திருக்காங்க. கூப்பிடு கொக்கோவா, இங்கே வா வாடி. கொக்கோவும் வந்திருக்காங்க நம்ம கூட. இந்த மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு வந்தேன், இங்கே மழை பெய்யுது போகவே மாட்டாங்க. சும்மா இப்போ நம்ம கூட இருக்காங்க, மழை விட்டவன கொஞ்சம் வாக்கிங் கூட்டும் போயிட்டு அப்புறமா நம்ம விட்டுருந்தோம். உள்ள போ, இப்போ சம்பவம் சொன்னா நீ உள்ள உள்ளவன் பாப்ப. நம்ம வீட்டுல தான் பாரு, கரண்ட் கட்டா டிரான்ஸ்ஃபார்மர் டம்முன்ச்சு, அவ்வளோதான். நம்ம இங்கே இருக்க வேண்டியதுதான், கரண்ட் இல்லைங்க, அதனால நாங்கள் காருக்கு வந்துட்டோம். எதுக்கு பாருப்பா கார்ல என்ன பண்றீங்க, கரண்ட் இல்லை அதனால ஏசி போட்டு கார்ல உட்காந்துட்டோம்னு சொல்லிட்டு போறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மழையில் வந்து காரில் ரைடு போகணுன்னு. ரைடா ரைடு இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப சேஃப்டியாக நிற்க வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஆசை, இது பக்கெட் லிஸ்ட் இது. சார் என்ன பண்ணுறீங்க, சவுண்டு எடுக்க, சவுண்டு சைலண்டாக இருக்கு. வா செம்மையாக இருக்குடா. கார் கேம்பிங் இன் எக்ஸ்ட்ரீம் வெதர். என்ன புயல் அடிக்குது, கார்ல தள்ளி விட்டுறது இல்ல, கார்ல தள்ளி விட்டா கடலின் பக்கத்துல எதிர்க்க அதெல்லாம் ஓடி போயிடலாம். தள்ளி விட்டா கவுந்து கிடப்போம். சேச்சா அந்த அளவுக்கு தள்ளாது. நமக்கு ஒரு நாளைக்கே இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றமே, இந்த கேம்பர் வேன்ல சுத்துறாங்கல்ல அவங்களாம் செம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு அவங்களாம் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். அப்புறம் வாங்கலாம் கேம்பர் வேன் ரெடி பண்ணி, 3 மில்லியனுக்கு வாங்கி ரெடி பண்ணலாம். 3 மில்லியனுக்கா, உண்மையிலேயே எனக்கு வந்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு டிராவலர் வாங்கி, டெம்போ டிராவலர் வாங்கி, கேம்பர் வேன் ரெடி பண்ணி அதுல சுத்தணும் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க பிளான் பண்ணது. அடுத்து துபாயில ஸ்கை டைவிங்லப்பா, பக்கெட் லிஸ்ட்ல போடலையே. ஸ்கை டைவிங்கா, இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சானாலே குதிக்க முடியாது, என்னால கால் உதறும். ஸ்கை டைவிங்கா இல்லடா, பாரு அவங்களே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க பத்தியா, 11 மணி ஆன உடனே இல்ல 11 மணிக்கு இன்னும் 1 ஹவர்ல கரையை கடக்கணும்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப திகில் எடுத்துறாங்க எங்களை. குக்கோ உன் எது திரும்ப கூட்டு வந்தது, அதனால பெய்யலாம் இருந்துச்சுன்னா சொல்லணும். பெய்யலாம் அதனால வந்ததுன்னா கொஞ்சம் கொலைன்னா நாங்கள் ஓடி போயிடுறோம், நீ மாட்டிக்கோ. சொல்லுங்க, இப்போது புயல் கடையை கச்சி கடையே இல்லை, கடை நம்ம தான் போடணும் புயலுக்கு, யாரும் இருக்க மாட்டாங்க. கரையை கடந்து கொண்டு இருக்கிறது, மழை விட்டு விட்டு பெய்து கொண்டு இருக்கிறது. சில இடத்தில் பலத்த மழையும், சில இடத்தில் லேசான மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது. காற்று வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். வாங்கள் களத்தில் இறங்கி நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கள நிலவரம் பாருங்க, களத்தில் சென்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கிறது, ஆனால் வந்து இந்த டெலிவரி பாய்கள் மட்டும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலாவது அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்.
நல்லா பேசுவலாம். இந்த சமயத்திலாவது அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் பாவம், அவங்க வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். அதாவது அவங்க வேலையை அதை செஞ்சுதான் ஆகணும். வந்து இப்போ டியூட்டியில் வந்திருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வருது. அதாவது நிறைய பேர் வந்து வேணான் வேணான்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதனால அவங்க விருப்பப்படுறவங்க செய்கிறாங்க. அவங்க மற்ற தாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. புயல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் கலை நிலவரம், இவ்வளோதான். மழையும் இல்லை, இப்போது காற்றும் இல்லை. எங்களை பார்த்தா ஓடிடும் போல. இது என்ன இதுக்கு அநியாயம்? புயலில் கூட இது மாதிரி நடக்குது. புயல் வந்து டக்குன்னு நிற்கணும்னா, ஏரி நிறைஞ்சு போச்சு, மழை வானா அப்படின்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கோம், நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு உதவுறதுக்கு கை கொடுக்குறோம். நாங்கள் வந்த உடனே புயலே நின்று போயிடுதுன்னா மழை நிற்காதா? நம்ம மகாபலிபுரத்துக்கு போயிட்டு புயலுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாமா? புயலுக்கு அதுக்கு முன்னாடி நடுவில் ஒருத்தவங்க நமக்கு ஹாய் சொல்லி ஆமாம், ஈஸியாரில் யாரும் அளவு பண்ணுறது இல்லையா? வானம் வந்து இவ்வளோ மேகமே இல்லாமல் இருந்தால் எங்கேருந்துடா மழை பெய்யும்? அங்கே பாரு, நீயே பாரு, அங்கே பாரு, அங்கே இல்லைடா, இங்கே கீழே பாரு. ஆ, இந்த மாதிரி இருந்தால் எங்கேருந்து மழை பெய்யும்? இந்த மாதிரி நம்ம பேசுறதுனால தான் அந்த மழை நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. ஓ, அதனால தான் ஓடுதோ. வேற என்ன பண்றது? என்னுடைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க? டைம் போலையே. மழை பெஞ்சதுன்னா அப்படியே அனுபவிச்சு இல்லை கொக்கோ இல்லை ஜாலியா இருப்போம் நாங்க. சரி, ஆவர வேலையை பாப்போமா. இன்னும் சாப்பிடல, மணி 11 இங்க செஞ்சு சாப்பிடலான்னு வந்தேன் நான். சாப்பிடுவோமா? செய்யலாமா? நான் அடிக்கடி இந்த கேம்பிங் வீடியோலாம் நிறைய பார்ப்பேன். அதுல கொரியன் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அதுல வந்து கார்ல இது மாதிரிதான் போயிட்டு அப்படியே தனியா ஆளு ஒன் டே ஃபுல்லா இந்த கார்லேயே கேம்ப் பண்ணிட்டு கார்லேயே சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு காலையில் அழகாக வந்துடுவார். இன்றைக்கி அதுக்காக தான் இங்கே காரில் சமைக்க போகிறோம். சீட்டெல்லாம் இப்படி முன்னாடி தள்ளிட்டோம். இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி செஞ்சு தொக்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன். தொக்கு கையில் எடுத்து நக்கு கண்டடா. ரெண்டு பேருக்கு மாவு சாப்பிட்றானா இல்லையா தெரில. சப்பாத்தி திரட்டுறோம்ல நாங்கள், கேம்பிங்க்கு ரெடி. வண்டி தான் ரெடி ஆகலை இன்னும். 3 மில்லியன் பக்கா. 3 மில்லியன் பக்கவா? 3 மில்லியன் வந்தா நீ வாங்கிடுவா டெம்போ டிராவலர். வாங்கிடலாம். வாங்கிடலாமா? ஓகே, அப்ப கொஞ்சம் நீங்க சீக்கிரம் பண்ணி 3 மில்லியன் வர வச்சிருங்க. நாம ஜாலியா ஊரை சுத்தலாம். எங்கெங்கெல்லாம் போய் அங்கங்க வண்டியை நிறுத்தி கேம்பிங் எல்லாத்துலயும் வண்டியிலயே எல்லாம் இப்படி எரியுது தண்ணி போயிடுச்சு. காற்று அடிக்கு, செம காற்று அடிக்குது. உங்கள் வீட்டு காற்று, எங்கள் வீட்டு காற்று இல்லை, சரியான காற்று அடிக்குது. மழையில் சுட சுட சப்பாத்தி தக்காளி தொக்கு யாருக்கு வேணுமோ வாங்க. எங்கள் தெருவில் நாங்கள் போகிறதும் அந்த கலவர நிலவரப்படி எங்கள் தெருவில் இருக்கிறோம். யாருன்னா வந்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்லாம். அதுக்குள்ள சூடு எரிச்சுடா, கொய்ய வைக்கிற. அதான்டா சும்மா இப்படி இப்படி தமிழ்நாடு. இந்த கஸ்டமர் வந்துட்டாங்க. ஹாய் கஸ்டமர், ஹலோ. சொல்லி முடிக்கல. ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. இங்கதான் வீடு, இங்கதான் சமையல். போட்டுட்டேன் சப்பாத்திய. ஐயோ, மேல தண்ணி ஊத்திக்கிச்சுடா. தண்ணியா? சப்பாத்திடா இது, தண்ணி சப்பாத்தி. எண்ணெய் ஊத்தின சப்பாத்தி தாண்டா கேள்விப்பட்டுக்கிறேன். தண்ணி ஊத்தின சப்பாத்தி கேள்விப்படல. ஆஹா, என்ன அருமை. என்னப்பா செம்மையா வருதுடா, அருமையா வருதா சப்பாத்தி. ரோடே மணக்குதுப்பா. என்ன வெளிய சப்பாத்தி வாசல் அடிக்கிறது கூட. எப்படி அம்மா பண்ணிருந்தீங்க? அப்படிதான். வாவ், கழுவிட்டோம். கழுவிட்டியா? பாத்திரத்தை கழுவிட்டோம். கீழே எடுத்து, கீழே விட்டு எடுத்தா கூட கழுவிடுமே. அருவி ஓடுத கீழே. அந்த அருவியில மத்த நாய் அறிவுலாம் வரும்.
வாடா. டேய் அம்மா திட்டுண்டா பார்த்தா, டேய் அம்மா பார்த்தா திட்டுண்டா, ஐயோ டேய் திட்டுண்டா அம்மா, தொக்கு கையில் எடுத்து நக்கு என்னது சைடு எஃபெக்ட் வேற வருது பின்னாடி இருந்து. சுட சுட சப்பாத்தி தொக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போற செம்மையா இருக்கு, பாரு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இன்னும் அருமையா இருக்குடா. கேம்பிங் போகலாம்டா நம்ம, சுட சுட இருக்கு சப்பாத்தி, தொக்கு தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அருமையா இருக்கு. எவ்வளோ கொழுப்பு இல்லை நமக்கு, எவ்வளோ கொழுப்பு இல்லை. ஏன் அவன் அவன் பயந்து புயல் அடிக்குதுன்னு வீட்டில் படுத்து தூங்கி நிற்பாங்க. நம்ம என்னடா சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி காரில் உட்காந்துக்கிட்டு இந்த கேமரா எவ்வளோ கொழுப்பு பற்றியா என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டது ஆசை இருக்கா அனுபவிச்சிடணும், அவ்வளோதான் சான்ஸ் கிடச்சா அனுபவிச்சிடணும். நம்ம அதுக்குன்னு ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாலாம் இல்லை, ஆஹா ரெஸ்பான்சிபிளாக. காற்று அடிக்குது அங்கங்கே டமால் டமால் இருந்து, இந்த மேலே ஷெட்டு போட்டுக்கிறாங்களே அதெல்லாம் சவுண்டு வருது, அவ்வளோ காற்றடிக்குது. அடுத்து வந்து பெட்டை போட்டு பெட்டு வாங்கியிருக்கோம், கார் பெட்டு, அதை இங்கே போட்டோம்னா ஜாலியாக படுத்துடலாம் சூப்பராக. கை அப்படி வெளியே நீட்டினா கழுவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இருந்த இடத்துல இருந்தே. என்னடா ஒனிமேல காற்று தான் அடிக்குது, 11:30 தானே, 11:30 ஆகுது. அர்மன்ஸ்க்கு போய் பார்க்கலாமாப்பா, பாரு டீ வேணும், டீ வேணும், 11:30 தான் ஆகுது. ஒரு டீயை போட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் கிடைக்காது டீ கண்டிப்பா, டீயை போட்டு வந்துடலாம் சீக்கிரம். கிளம்பு கிளம்பு, கொதிக்கு கொதிக்கடா ஊற்றுவோம், நானும் வித வெதன்னு இருக்கும்னு நினச்சேன். அம்மாவா பழி வாங்குறதுக்கே ஊற்றிருக்கோம். ஆமாடா நான் தானே சாப்பிட போகிறேங்க, நல்லா ஜாலியாக ஜாலியாக பண்ண போகிறீங்க. கார் பெட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, வந்து வாங்க வச்சது தான், இன்னைக்கு தான் வெளியே எடுத்துடணும். செக் கூட பண்ணல, எப்படி பண்ணணும்னு தெரியாது, இப்போ பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு தான் போடுறோம், போடுறோம் நிம்மதியாக தூங்குறோம். மாதிரியா ரொம்ப ரிஸ்க் கிடையாது, பயங்கர காற்று, மேலே ஷீட்லாம் டம் டம்னு சவுண்டு வருது, அந்த மரம்லாம் எப்படி ஆடுத்து போடுங்க, செம்ம காற்று அடிக்குது, அழகு கரையை கறந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிகரெட் சார்ஜர் இருக்குல்ல அதுல போட்டுற வேண்டியதுதான். கார் கார் வச்சுக்கிறவங்க இது பாருங்க, எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா லிங்க் தரோம், உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. எங்கன்னா வெளியே கதையே போகிறோம், அப்படியே காலை மேலே தூக்கி வச்சு கிட்ஸ்லாம் போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப இருக்கும். காலை தொங்க போட்டுனே போனால் சில பேர் கால் வீங்கிடும், அவங்க கால் மேலே சப்பளங்கள் போட்டுன்னு ஜாலியாக போகலாம். இல்லை வர வேணாம், இது வந்து இப்படி கீழே கீழே போயிடும், இது கால் ரெண்டுக்கு இது மேலே வந்து இது மேலே வந்துடும், மேலே ஏறி ஜாலியாக படுக்க போகிறேன். ஐயோ அது மாதிரி புசுக்கு போயிட போகுது, ஆஹா குக்கோ வா, குக்கோ குக்கோ நகத்தை வச்சு இது பண்ணுறோம், குக்கோ வேலை உள்ள வர முடியாது, செம ஜாலி அப்பா தலைக்காணி சூப்பர்டா, டேய் அட்டகாசண்டா விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ எங்க வேணா போ, ஆஹா பயல் எப்போ போதும் போட்டோம், வெள்ள செம்ம காத்து சரியான காற்று பார்த்தேன், மழை நின்றுச்சு. கிட்ஸ்னா ரெண்டு பேர் போட்டுக்கலாம் போல, ரெண்டு பில்லோ கிட்ஸ் ரெண்டு பேர், ஆமாம் ரெண்டு பில்லோ அதுக்கு தான் கிட்ஸ் பில்லோ தானே, இது ரெண்டு பேர் போட்டுக்கலாம், பெரியவங்கன்னா ஒருத்தர் தான், ஆனால் இப்படி தான் போடுக்க முடியும், எப்படின்னா இப்படி தான். சரி அப்படியே கா வண்டியை ஓட்டு போகலாம், கிளம்பிட்டோம். புயல் மழையில் டீ குடிக்க போகிறோம், எங்கன்னா டீ கடை இருக்குதான்னு பார்த்துட்டு குடிச்சிட்டோம்னா அதுவும் அய்யோம்மா அய்யோ, டேய் என்னடா உருட்டி பரட்டி எடுக்குது, ஏய் டேய் ரொம்ப கஷ்டம்டா இது, படுத்துக்கலாம் போக முடியாது, உட்கா நிற்கிற இடத்துல போட்டு படுத்துக்கலாம்.
பால் குடி பால் குடி குடி. தட்டி விடாத தட்டி விடாத தட்டி விடாத கொழுப்பு தட்டி விடுற. நீ காத்த பத்தியா? நீ ஜாலியா உள்ள கொடுக்குற, உள்ள வந்து பாரு. நீ கொஞ்சம் செம காத்து காப்பி யாரையா போச்சு? ஐயோ அவ்வளவு காத்து ஆப்பி ஆறி போச்சுடா. அவ்வளோ காத்து அடிச்சா அப்படின்னு தெரியுதா? போர் போட்டு மழை இல்ல, சரியான காத்து, வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் இப்போ வந்து புதுசா புயலே அடிச்சாலும் நாங்க டைமுக்கு வந்துருவோம்ல. இங்க பாருங்க, நம்ம ஏரியா புள்ளிங்கோஸ் பாருங்க, பாவம் மழையிலே வந்துட்டாங்க. மழை டைமு காலிலேருந்து எதுவுமே கிடைக்காது அதுங்களுக்கு. பாருங்க, மணி 12 மணிக்கு வருதுங்க பாருங்க. நாங்கள் வெளியே போயிட்டோம், காத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்சதை போடுங்க. பாவம் இந்த என்ன கிடைக்கும் அதுங்களுக்கு? முடிஞ்சிச்சு, சீக்கிரம் போட்டு உள்ளே போயிடலாம். மழை ஆரம்பிச்சிச்சு. ஜாலி ஜாலி ஓய் குளிர்றா, சப்பு குளிர் குளிர்து. இப்படி 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 அம்மா அம்மா ஆஹா அமக்கலமாகுதுடா. இங்கே வந்த உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மின்னல் மின்னுது, நல்ல மழை பெய்யும். சவுண்டு பாருங்க, இதுக்காக தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா? மணி 1 ஆயிடுச்சு, செம்ம மழை பெய்யுது. நான் ஜாலியாக தூங்க போகிறேன், நம்ம காலையில் பார்க்கலாம். நல்லா தான் போயிட்டுருந்தது, ஜாலியாக தான் போயிட்டுருந்தது. மழை அப்படியே லேசாக தூறிக்கிட்டு இருந்தது, செம காற்று. ஆனால் காற்று தான் பயங்கரமாக இருந்தது. படுத்துக்கிட்டே இருக்க சொல்லு, திடீர்னு டம்மு டம்மு டம்மன்னு ஒரு சவுண்டு. பத்து வீடு தள்ளி மேலே ஷீட் போட்டிருக்காங்கள, அது லூஸ் ஆயிடுச்சு பொழுது. டொம்ப டம்ம டம்முன்னு அடிச்சுது பாரு. நாங்கள் ஏன் அங்கே நிற்கிறோம்? எல்லாத்தையும் ஏற கட்டின்னு ஓடுது. அவங்க அது அந்த வீட்டு எதிர்க்க ஒரு மரம், பெரிய மரம், அது பேய் மாதிரி ஆடுது இப்படி இப்படின்னு. எப்பா டே, இனிமேல் இங்கே எதுவும் ஆகிப்படாது, நம்ம உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்துட்டோம். மற்றபடி எல்லாம் ஜாலியாக போச்சு, எங்களுக்கு செம ஜாலியாக போச்சு. ரொம்ப நாள் ஆசை இது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். தொண்டை கட்டிக்கிச்சு, காத்து பூத காத்துன்னுவாங்களா? அது மாதிரி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி அண்ட் கொக்கோ.